திகார் சிறையில் இருக்கும் டெல்லி அமைச்சர் சத்யேந்திர ஜெயிலுக்கு மசாஜ் செய்யும் சிசிடிவி வீடியோ காட்சிகள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தலைநகர் டெல்லியில் ஆம் ஆத்மி கட்சியின் ஆட்சி நடைபெற்று வருகிறது. முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் அமைச்சரவையில் சுகாதாரத்துறை அமைச்சராக இருந்து வருபவர் சத்யேந்திர ஜெயின். கடந்த 2017 ஆண்டு சத்யேந்திர ஜெயின் மற்றும் அவரின் குடும்பத்தினர் பண மோசடி செய்ததாக சிபிஐ வழக்கு பதிவு செய்தது. அதன் அடிப்படையில் பண மோசடி குற்றச்சாட்டுகள் குறித்து அமலாக்கத்துறையும் விசாரணையை தொடங்கியது. டெல்லி சுகாதாரத்துறை அமைச்சர் சத்யேந்திர ஜெயினை கடந்த மே மாதம் அமலாக்கத்துறையினர் கைது செய்தனர். ஹவாலா பண பரிமாற்றம் தொடர்பான வழக்கில் சத்யேந்திர ஜெயின் கைது செய்யப்பட்டார். கொல்கத்தாவை சேர்ந்த நிறுவனத்தின் சட்டவிரோத பண பரிவர்த்தனை தொடர்பான வழக்கில் அமலாக்கத்துறை இந்த நடவடிக்கை எடுத்தது. அவர் தற்போது டெல்லி திகார் சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார். பண மோசடி வழக்கில் ஜாமீன் வழங்க கோரி டெல்லி அமைச்சர் சத்யேந்திர ஜெயின் டெல்லி ரோஸ் அவென்யூ நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தார். இந்த ஜாமீன் மனு விசாரணையின் போது சிறையில் அமைச்சர் விதிகளை மீறி சொகுசு வசதிகளை அனுபவித்து வருவதாக அமலாக்கத்துறை குற்றம் சுமத்தியது. மேலும் சத்யேந்திர ஜெயினுக்கு சிறப்பு சலுகை அளித்த புகார். திகார் சிறையின் கண்காணிப்பாளர் அஜித் குமார் கடந்த வாரம் சஸ்பெண்ட் செய்யப்பட்டார். இந்நிலையில் திகார் சிறையில் இருக்கும் டெல்லி அமைச்சர் சத்யேந்திர ஜெயினுக்கு ஒருவர் மசாஜ் செய்யும் சிசிடிவி காட்சிகள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.